கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். கிறிஸ்தவம் என்பது ஒரு வரவேற்பு வளைவு போல இருக்கும் என்றால், அதை தாங்கி இருக்கும் இரண்டு தூண்களில் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இது இரண்டும் இல்லை என்றால் அது கீழே விழுந்துவிடும். வேத வசனங்களை வாஞ்சியோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே அப்போஸ்தலர் 23:22 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே வாழ்ந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து செயல்பட விரும்புகிறார் என்றும், இன்றைக்கு தனி மனிதர்களின் இருதயத்திலேதான் மாற்றம் தேவையானதாக இருக்கிறது என்றும், நம்முடைய முதல்வரையோ பிரதம மந்திரியையோ நாம் இழிவுபடுத்துவது தவறான காரியம், மனிதர்களாகிய நாம் அதிகாரங்களை மதிக்க அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும், நம்மை கொண்டு யார் யாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவது அவருக்கே மகிமை என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அப்போஸ்தலர் 23:23-24:25 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே ரோம் அதிகாரிகள் ஏன் செசரியாவிலே வாழ்ந்து வந்தார்கள், பவுலின் மேல் சாட்டப்பட்ட குற்றங்கள் என்ன, பவுல் ஃபேலிக்ஸிடம் கூறிய நற்செய்தி என்ன, வாருங்கள் கற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, இன்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 23:23 சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் பார்த்தது போல, யூதர்கள் தந்திரமான முறையிலே பவுலை வெளியே கொண்டு வரும்படியாக திட்டமிட்டு கொலை செய்ய தீர்மானம் பண்ணினார்கள். இதை அறிந்த பவுல் அப்போஸ்தலனுடைய சகோதரியின் மகன் கோட்டையின் உள்ளே இருந்த பவுலுக்கும் சேனாபதிக்கும் அதை தெரிவித்தான். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பார்ப்போம். அப்போஸ்தலர் 23:23-24 பாருங்கள். பின்பு அவன் 100 இரண்டு பேரை அழைத்து, செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3 வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும். இங்கே சூழ்நிலையை அறிந்த சேனாபதி துரிதமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். 100 என்றால் 100 போர் வீரர்களுக்கு தலைவன். இப்பொழுது பவுல் செசரியாவிற்கு கொண்டு செல்லப்படும் பொழுது அவரோடு கூட சென்ற வீரர்களின் எண்ணிக்கை மிகவும் பெரியது. இதுவா கர்த்தரை நம்புவது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இந்த திட்டத்தை வகுப்பது அந்த சேனாபதி. இந்த எல்லா காரியத்திலேயும் பவுல் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலேயே இருக்கிறார். இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலைமையில் இருந்தார் என்பது தெரிய வருகிறது. அந்த யூதர்கள் எப்படியாவது பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தார்கள். இப்பொழுது இந்த சேனாபதி தேசாதிபதியாகிய பேலிக்ஸுக்கு முன்னாலே நிற்கும்படியாக பவுலை செசரியாவுக்கு அனுப்புகிறான். ரோம தேசாதிபதியின் அரண்மனை செசரியாவிலேதான் இருந்தது. எப்பொழுதாவது அவர்கள் எருசலேமிற்கு வருவார்கள். பிலாத்துவும் தனது தலைமைச் செயலகமாக செசரியாவையே தெரிந்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் இடிந்து போன அந்த ரோம பட்டணத்தை நீங்கள் பார்க்கலாம். கடற்கரையிலே மிக அழகாக அது அமைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இந்த ரோம அதிகாரிகள் எருசலேமிலே இல்லாமல் செசரியாவிலே வாழ்ந்ததற்கு காரணம் என்ன? அந்த அழகான சூழ்நிலைதான் காரணம். சீதோஷ்ண நிலை மிக அருமையான ஒரு சீதோஷ்ண நிலை. எனவே இந்த தேசாதிபதிகள் அதையே தலைமைச் செயலகமாக பயன்படுத்தினார்கள். இப்பொழுது செசரியாவில் இருக்கும் பேலிக்ஸினிடத்திலே பவுல் அனுப்பப்பட வேண்டும். அப்பொழுது எருசலேமிலே அவனுக்கு இருந்த ஆபத்து விலகுகிறது. பாருங்கள் அப்போஸ்தலர் 23:25. ஒரு நிருபத்தையும் எழுதினான், அதன் விவரமாவது. வைத்தியநாய லூக்காவே ஒருவேளை அந்த கடிதத்தை வைத்திருந்தாலும் அதை குறித்து சொல்லும் பொழுது அதன் விவரமாவது என்று குறிப்பிடுகிறார். அந்த கடிதத்தின் முழு விபரத்தையும் தெளிவாக சொல்கிறார். வசனம் 26. கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் என்பவருக்கு கிளவுதியில் ஈசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், அந்நாட்களிலே கடிதம் எழுதும் முறையை சற்றே கவனியுங்கள். இந்நாட்களிலே நாம் கடிதம் எழுதுவது போல சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியிலே கையெழுத்து போடுகிறதில்லை. யார் அந்த கடிதத்தை எழுதுகிறார்கள் என்பதை முதல் வரியிலே சொல்லிவிடுகிறார்கள். வசனம் 27 பாருங்கள். இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில்
நான் போர்ச்சேவகரோடே கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். எருசலேமில் இருந்த சேனாபதி செசரியாவில் இருந்த தேசாதிபதிக்கு தான் எருசலேமிலே சரியாக பணி செய்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எழுதுகிறார். அதாவது ரோம பிரஜையை அவர் பாதுகாக்கிறார். பாருங்கள் அப்போஸ்தலர் 23:28-29 வசனங்கள். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறது போல இந்த கிளவதியு லீசியா பவுலப்போஸ்தலனுக்கு விரோதமான குற்றச்சாட்டு என்ன என்பதை அறியவில்லை. இது அவர்களுடைய வேத பிரமாணத்திற்கு அடுத்தது என்று மட்டுமே அறிந்திருந்தான். ரோம சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவதற்கோ அல்லது கொலை செய்யப்படுவதற்கோ எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்பதையும் அறிந்திருந்தான். வசனங்கள் 30-35 வரை கவனியுங்கள். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றஞ்சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாயிருப்பீராக என்றெழுதினான். போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது உன்மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். பவுலப்போஸ்தலனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள் மிக துரிதமாக செசரியாவிற்கு வந்து விடுகிறார்கள். பவுலப்போஸ்தலனை பின்தொடர்ந்து செல்வதற்கு அவர்கள் பின்தங்கவில்லை. தொடர்ந்து இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி சொல்லும் அளவு தன்னுடைய வாழ்க்கையிலே குற்றமில்லை என்பதை அவர் கூறவில்லை என்பதை நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ராஜாக்களுக்கு முன்பதாகவும் தேசாதிபதிகளுக்கு முன்பதாகவும் சாட்சி பகர வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார். இப்பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னதாக பவுல் கொண்டு வரப்படுகிறார். இதுதான் தேவனுடைய வழிமுறை. பவுல் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார். தேவனே தன்னுடைய சித்தத்தை இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தருக்கு விருப்பமானதையே செய்ய வேண்டுமென்ற வாஞ்சை உள்ளவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொடர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 24 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதிலேயும் செசரியா பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு குற்றவாளியாக கைதியாக நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இரகசியமாக பாதுகாவலோடு கூட எருசலேமிலிருந்து இவர் செசரியாவிற்கு கொண்டு வரப்பட்டார். ஏனென்றால் யூதர்கள் அவரை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியிருந்தார்கள். அவர் ஈடுபட்டிருந்த சுவிசேஷ ஊழியத்திலே இருந்த மற்ற சகோதரர்கள் அவரை குறித்து பரிதாபப்பட்டு எதுவும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. மனதளவிலே அவர் சோர்ந்து போன நேரம் இருந்தது என்பது நமக்கு தெரிய வருகிறது. ஏனென்றால் கர்த்தர் நடுஇரவிலே பவுலை சந்தித்து உற்சாகப்படுத்தினார் என்பதை 23:11 வசனத்திலே பார்த்தோம். பவுல் ரோமாபுரியிலேயும் தனக்கு சாட்சி பகர வேண்டும் என்பதை உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய பவுலுக்கு கர்த்தர் அறிவித்துவிட்டார். அவருடைய அந்த ஊழியமானது எளிதானதாக இருக்கும் என்று அவர் வாக்கு பண்ணவே இல்லை. அநேக கடினமான சூழ்நிலைகளும் அனுபவங்களும் பவுலுக்கு முன்னாலே இருக்கிறது. இந்த நேரத்திலிருந்து அவருடைய இரத்த சாட்சியான மரணம் வரை அவருக்கு இருந்ததெல்லாம் பயங்கரங்களும் ஆபத்துகளுமே. சொல்லப்போனால் தமஸ்க பட்டணத்திலே பட்டணத்து மதிலிலிருந்து கூடை வழியாக இறக்கப்பட்ட நாளிலிருந்தே அவருடைய நிலை அப்படித்தான் இருந்தது. இந்த அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் பிரதான ஆசாரியனாகிய அனனியாவும் மூப்பர்களும் எருசலேமிலிருந்து செசரியாவுக்கு வந்து பேலிக்ஸுக்கு முன்னால் பவுலை குறித்து குற்றம் சாட்ட வந்திருக்கிறார்கள். பாருங்கள் அப்போஸ்தலர் 24:1. 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துள்ளு என்னும் நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். அவனை குற்றம் சாட்ட வந்தவர்கள் நேரத்தை வீணாக்கவில்லை. பவுலுக்கு எதிரான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும்படியாக 5 நாளைக்கு பின்பு
ஃபேலிக்ஸ் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்காக பேசும்படியாக தெர்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட வந்தார்கள். இவன் தந்திரமுள்ளவனும் சரியாக ஆயத்தம் செய்யப்பட்டவனுமாய் இருந்தான். அவர்கள் கொண்டு வந்த குற்றச்சாட்டும் திறமையாக ஆயத்தப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. சுருக்கமாக குறிப்போடு இருந்தது. பாருங்கள், அப்போஸ்தலர் 24:2. அவன் அழைக்கப்பட்ட போது தெர்துல்லு குற்றஞ்சாட்டத் தொடங்கி ஃபேலிக்ஸை நோக்கி பேசும்பொழுது அவனை புகழ்ந்து பேசுகிறார். ஆனால் இதற்கும் பவுலப்போஸ்தலனுக்கு எதிரான குற்றச்சாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. 3, கனம் பொருந்திய ஃபேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றியறுதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். கவனித்தீர்களா? தேசாதிபதியை ஐஸ் வைக்கிறான் என்று சொல்லலாம். வார்த்தைகளினாலே தன் வசப்படுத்த பார்க்கிறான். 4:5, உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நஸ்ரியருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். பவுலப்போஸ்தலனை கொள்ளை நோய் என்றும் பூச்சக்கரத்திலுள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவன் என்றும் குற்றம் சாட்டுகிறான். 6-9 பார்ப்போம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயந்தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். இங்கே யூதர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது பவுலின் மேலே குற்றம் சாட்டும்படியாக வந்த குழுவை குறிக்கிறது. இவர்களுடைய வார்த்தையிலே சேனாபதி செய்த காரியத்தை குறித்து குற்றம் சாட்டுவது போல பேசுகிறார்கள். யூதர்கள் தாங்களே இந்த காரியத்தை கையாண்டு விடுவார்கள், ஆனால் இந்த சேனாபதி பவுலை இப்படி கொண்டு வந்து விட்டார் என்பது போல கூறினார்கள். அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன? மத பேதத்துக்கு முதலாளி என்று கூறுகிறார்கள். தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்கிறார்கள். இந்த சமய தலைவர்களுக்காக இந்த தெர்துல்லு இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறான். இப்பொழுது பவுல் தனது சார்பிலே ஃபேலிக்ஸை பார்த்து பேசுகிறார். கவனிங்கள், 10:11. பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்று அறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். கவனித்தீர்களா? நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்கிறேன் என்று கூறுகிறார். ஃபேலிக்ஸ் நீண்ட நாட்களாக ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறான் என்பது தெரியும். இதன் பொருள் என்ன? ஃபேலிக்ஸுக்கு யூத மக்களின் பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே தெரியும். எனவே பவுல் கூறப்போகும் காரியங்கள் ஃபேலிக்ஸிற்கு எந்த விதத்திலேயும் புதிய காரியங்கள் அல்ல. பாருங்கள், அப்போஸ்தலர் 24:12-14. தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும் நான் ஜெப ஆலயங்களிலாகிலும் நகரத்திலாகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் ரூபிக்கவும் மாட்டார்கள். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன். அது என்னவென்றால், இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசித்து. யூத மக்களின் பாரம்பரியங்களை ஃபேலிக்ஸ் அறிந்தவனாயிருந்தபடினாலே அப்போஸ்தலனாய பவுல் தான் எருசலேமுக்கு தொழுது கொள்ள சென்றதை குறித்து கூறுகிறார். தன்னுடைய தேசத்து மற்ற மக்களைப் போலவே தான் தொழுது கொள்ள சென்றேன், ஆனால் நான் தொழுது கொண்ட முறை இவர்களுக்கு தேவ தூஷணமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, தான் தேவனை தொழுது கொண்ட வழிமுறை பழைய ஏற்பாட்டின்படியும் தன்னுடைய மூதாதையர்கள் வழிபட்ட முறைமையிலுமே வழிபட்டேன் என்கிறார். 15, நீதிமான்களும்
அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். கவனித்தீர்களா? கிறிஸ்தவத்திற்கு மையம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஆரம்பம் முதலே இதுவே சத்தியம். பெரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்பதே அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தும். உங்களுடைய பாவத்திற்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். பவுலப்போஸ்தலன் மிக துரிதமாகவே உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக கூறுகிறார். வசனம் 16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இங்கே மிக தெளிவாக குற்றமற்ற மனசாட்சியை உடையவராக நான் சகல காரியங்களையும் செய்கிறேன் என்கிறார். வசனம் 17 பாருங்கள். அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். பவுலப்போஸ்தலன் எருசலேம் திருச்சபை மக்களுக்கு தர்ம காரியத்தை கொண்டு வந்ததை குறித்து கூறுகிறார். இது நல்ல ஒரு தொகையாக இருந்திருக்க வேண்டும். மட்டுமல்ல, பவுலே தனது கரங்களினாலேயே அதை கொண்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். பாருங்கள், அப்போஸ்தலர் 24:18-19 வசனங்கள். அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாயிருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களே இங்கே வந்து உமக்கு முன்பாக குற்றஞ்சாட்ட வேண்டும். உண்மையாகவே குற்றம் சாட்டியவர்கள் யாராவது அப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் அங்கே காணப்படவில்லை. இந்த பிரதான ஆசாரியனோடு வந்த தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியன் கூறும் பொழுது பவுல் தேவாலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான், சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாய் இருக்கிறான் என்றுதான் குற்றம் சாட்டினான். சரி, யாரை கலகத்துக்கு தூண்டினானோ அவர்கள் ஏன் வந்து சாட்சி சொல்லவில்லை? அப்படி அங்கே யாரும் இல்லை. இதை பவுல் கருத்திலே கொண்டு விடுகிறார். பாருங்கள், வசனங்கள் 20-21. நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயந்தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்றி நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். பவுல் பேலிக்ஸை பார்த்து, உண்மையான பிரச்சனை உயிர்த்தெழுதலை குறித்து நான் பேசிய வார்த்தைகள்தான் என்கிறார். உயிர்த்தெழுதலே நற்செய்தியின் மைய செய்தி. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். கிறிஸ்தவம் என்பது ஒரு வரவேற்பு வளைவை போல இருக்குமென்றால் அதை தாங்கி நிற்கும் இரண்டு தூண்களிலே ஒன்று இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இந்த இரண்டும் இல்லை என்றால் அது கீழே விழுந்துவிடும். பாருங்கள், அப்போஸ்தலர் 24:22. இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த ஃபேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது, சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி ஃபேலிக்ஸ் அந்த மார்க்கத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பிரசங்கிக்கப்படுவதை அவர் அறிவார். பவுல் இந்த சத்தியத்தை குறித்து பூரணமாய் அறிந்தவர் என்பதை அவர் உணர்த்திவிட்டார். அதை குறித்து சிறந்த முறையிலே பவுல் சொல்ல முடியும் என்பதை புரிந்துவிட்டார். எனவே மற்றொரு நேரத்திலே இதை குறித்து ஃபேலிக்ஸ் கேட்டுக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். பவுலை எருசலேமிலிருந்து அனுப்பி வைத்த கிலவுதியு லீசியா வந்த பிறகு உண்மையாகவே அங்கே என்ன நடைபெற்றது என்பதை விசாரிக்கலாம் என்று கூறிவிடுகிறான். முரண்பாடான சாட்சிகளை கொண்டு எப்படி தீர்மானிப்பது என்பது அவனுக்கு புரியவில்லை. தெர்த்துல்லு சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறான். ஆனால் பவுல் அப்போஸ்தலனோ முக்கியமான பிரச்சனை தான் உயிர்த்தெழுதலை குறித்து பேசியதே என்று சொல்லுகிறார். எனவே விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 24:23. பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். உண்மையில் ஃபேலிக்ஸ் பவுலை விடுதலை செய்திருக்கலாம். என்ன இருந்தாலும் அவன் ஒரு அரசியல் வட்டத்திலே உள்ளவன். பவுலை இன்னமும் கைதியாக வைத்திருக்கும் பொழுதே அநேக சௌகரியங்களை பண்ணி கொடுக்கிறான், சுயாதீனத்தை வழங்குகிறான். தொடர்ந்து பாருங்கள், அப்போஸ்தலர் 24:24-25 வசனங்கள். சில நாளைக்கு பின்பு ஃபேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி த்ருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து
கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அருமையானவர்களே, பாவியான ஒரு மனுஷனுக்கு வசதியான ஒரு காலகட்டம் வரவே வராது. ஃபேலிக்ஸுக்கு நற்செய்தியை குறித்து தெரியும். அந்த மார்க்கம் என்று அழைக்கிறான் இல்லையா, அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம் அல்லது கிறிஸ்தவ விசுவாசம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த மார்க்கம் என்று அழைப்பது சிறந்தது. ஏனென்றால் கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுவது இன்றைக்கு நடைமுறையிலே அதன் பொருளை இழந்த நிலைமையிலே இருக்கிறது. சில நாடுகளை கிறிஸ்தவ நாடு என்று அழைக்கிறார்கள், ஆனால் அது உண்மையிலே அப்படி இல்லை. அங்கே திருச்சபை மக்களுடைய எண்ணிக்கை அதிகமானதாக இருக்கலாம், ஆனால் உண்மையான கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை மிக மிக சொற்பமாகவே இருக்கிறது. ஃபேலிக்ஸ் பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்கிறான். சிலர் இந்த சூழ்நிலையை பவுல் தனக்கு சாதகமாக பேசின வார்த்தைகள் என்று சொல்வார்கள், ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை. தான் நிரபராதி என்பதை அவன் இங்கே நிரூபித்துக் கொண்டிருக்கவில்லை. ஃபேலிக்ஸுக்கு முன்னாலே பேசுவதற்கு கிடைத்த இந்த இரண்டாவது சூழ்நிலையை தனது சாட்சியை பகிர்ந்து கொள்ள ஃபேலிக்ஸையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவதற்காகவே பவுல் பேசி கொண்டிருக்கிறார். வேத புத்தகத்திலே ஃபேலிக்ஸை குறித்து எந்த குறைவையும் நாம் பார்க்கிறதில்லை. ஆனால் மற்ற சரித்திர புத்தகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதில் இவன் எவ்வளவு கேடானவன் என்பது தெரிய வருகிறது. அவன் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமையாயிருந்தாலும் கடூரமான முரட்டாட்டமான காரியங்களினாலே இவ்வாறு அவன் முன்னுக்கு வந்தவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்பத்துக்கும் ஒழுக்க கேட்டுக்கும் தன்னை அர்ப்பணித்தவன் என்றும், ஃபேலிக்ஸ் என்ற இவனுடைய பெயரே இன்பம் எனும் பொருள் கொடுக்கிறதாய் இருக்கிறது. டாசிட்டஸ் என்ற ரோம வரலாற்று ஆசிரியர் சொல்லும்பொழுது, இவன் அடிமைத்தனத்தின் ஆவியுள்ள ஆனால் அரசனுக்குரிய அதிகாரத்தை செயல்படுத்துகிறவன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கரத்திலேயே பவுல் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறார். என்றாலும் வேத புத்தகம் ஃபேலிக்ஸை எந்த விதத்திலையும் குறை கூறவில்லை. பவுல் அப்போஸ்தலனை குறித்து, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்கும் பொழுது அவனுடைய மனைவியாகிய துருசில்லாளுடனே கூட அவன் உட்கார்ந்திருந்தான். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் எந்த ஒரு திருச்சபைக்கும் அவர்கள் சென்றவர்கள் அல்ல. பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் பட்டணத்திற்கு பிரசங்கிக்கு வந்த பொழுதும் அவருடைய பேச்சை கேட்க இவர்கள் செல்லவில்லை. இப்பொழுது மிக அருமையான ஒரு சூழலிலே தெளிவாக இவர்கள் இரண்டு பேருக்கு மட்டும் சுவிசேஷம் பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிறது. உலகம் இதுவரை கண்டிராத தேவனுடைய கிருபையை பிரசங்கித்த உன்னதமான ஒரு ஊழியரிடத்திலே தனியான ஒரு நேரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிய கிருபையே இவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. அவர்கள் இரட்சிக்கப்படுவதற்கான நேரம் அங்கே வந்துவிட்டது. அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக பரலோக கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்பட்டது. இது சங்கீதம் 2:10 சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று சொல்லலாம். ஏனென்றால் சங்கீதம் 2:10 நாம் வாசிக்கும் பொழுது, இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு வாஞ்சியோடு அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டது போல இருக்கிறது. ஃபேலிக்ஸ் கர்த்தருக்காக ஒரு தீர்மானமே எடுக்க வாஞ்சித்தவன் போல காணப்படுகிறான். ஆனாலும் அவன் அந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை. மற்றொரு வசதியான சமயம் வரும் என்று அவன் எண்ணுகிறான். அருமையான சகோதரனை சகோதரியே, பாவியான ஒரு மனிதன் சுவிசேஷத்தை சௌகரியமாக கேட்கக்கூடிய ஒரு நேரம் வராது. ஏன் தெரியுமா? ஒருவர் சுவிசேஷத்தை கேட்கும் நேரத்தை கேட்கிறவர்கள் தீர்மானிக்கிறதில்லை, தேவனே அதை தீர்மானிக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, ஃபேலிக்ஸ் என்ற அதிகாரிக்கு தனிப்பட்ட விதத்திலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வாஞ்சியோடு கணவனும் மனைவியுமாய் உட்கார்ந்து கேட்டாலும் ஆண்டவரே உமக்காக வாழ தீர்மானிப்பதை ஒத்தி போட்டு விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ரட்சிப்பின் காலத்தின் அருகிலே இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை இழந்து போகாதபடி, காலத்தை தள்ளி போட்டு விடாதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ளும். யார் யாருக்கு ரட்சிப்பின் விசுவாசம் இன்று தேவையோ கர்த்தர் தாமே அதற்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கர்த்தருக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தொடர்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். கிறிஸ்தவர்களுக்கு மையம் இயேசு உயிர்த்தெழுதலே. ஆரம்பம் முதல் இதுவே சத்தியம்.
பாவியான ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை சௌகரியமாக கேட்கக்கூடிய ஒரு நேரம் வரவே வராது. நீங்கள் நற்செய்திக்கு என்ன பதில் கூறியிருக்கிறீர்கள்? சற்றே சிந்தியுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29.